அன்பிற்கும் வணக்கம். நம்முடைய சன் டிவி நண்பருக்கு முக்கியமான நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். சன் டிவி நண்பருக்கும் கோபாலபுரம் குடும்பத்துக்கும் சன் டிவி நண்பருக்கு இதன் மூலமா என்ன சொல்றேன்னா, இந்த டைம் உங்க பருப்பு வேகாது அண்ணா, இந்த டைம் உங்க பருப்பு வேகாது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் மத்தமாக செயல்படும் தமிழக திமுக அரசினை கண்டித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தேனியில் மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றுள்ளது. அதாவது தமிழகத்திற்கு சொந்தமான முல்லை பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்தின் அனுமதி பெறாமலேயே சில தினங்களுக்கு முன்பு கேரள மாநில அமைச்சர் ஏ கே சுசீந்திரன் மதகுகளை திறந்து தண்ணீரை வெளியேற்றினார். இது தமிழக விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. அது மட்டுமின்றி முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துவதற்கு வசதியாக முல்லை பெரியாறு அணைக்கு அருகே உள்ள 15 மரங்களை வெட்ட கேரள அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கூறி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். ஆனால் கேரள வனத்துறை அமைச்சர் ஏ கே சுசீந்திரனோ மரம் வெட்டுவது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்துவிட்டார். இந்த சம்பவம் தமிழக திமுக அரசு தமிழர்களுக்கான உரிமைகளை கேரள அரசிடம் அடகு வைத்துவிட்டதாக கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இதை வைத்தே திமுக அரசை கண்டித்து பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளது பாஜக. அதன் பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அளித்த பேட்டி தான் ஹைலைட். நீங்களும் பாருங்கள். தேசிய கட்சியான பிஜேபி இன்னைக்கு ஏன் மாநிலத்தை ஒருங்கிணைச்சு மக்களுடைய நலனை காக்குறதுக்கு நீங்க ஏன் முன்னெடுத்து வரக்கூடாது? நம்முடைய சன் டிவி நண்பருக்கு முக்கியமான நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். சன் டிவி நண்பருக்கும் கோபாலபுரம் குடும்பத்துக்கும் சன் டிவி நண்பருக்கு இதன் மூலமா என்ன சொல்றேன்னா, இந்த டைம் உங்க பருப்பு வேகாது அண்ணா, இந்த டைம் உங்க பருப்பு வேகாது. தப்பு பண்ணிட்டீங்க, மன்னிப்பு கேட்கணும், விடமாட்டோம். இந்த டைம் உங்க பருப்பு வேகாது. இதை எப்படி வேணாலும் சன் டிவியோ கலைஞர் டிவியோ கோபாலபுரம் குடும்பமோ எப்படி வேணாலும் திருப்பறக்க முயற்சி பண்ணுங்க. தப்பு பண்ணிருக்கீங்க, பின்னாடி மண்டிட்டு இருக்கீங்க, எங்களோட உரிமையை விட்டு கொடுத்திருக்கீங்க. கேரள அரசு நம்மளை அவமானப்படுத்தி இருக்கு. அதற்கு முதல்ல வந்து உங்களுடைய முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் சன் டிவி நிருபருக்கும் எடிட்டருக்கும் இந்த கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. மாநிலத்திற்கு யாரும் நிலைப்பாடு எடுக்கவில்லை. அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்க நியாயமான ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, உண்மையின் பக்கம் நிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு எவிடன்ஸ் கொடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு பேசினத, ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு பேசினதெல்லாம் எவிடன்ஸ். இடுக்கி கலெக்டர் இருக்கணும், தேனி கலெக்டர் இருக்கிறது எவிடன்ஸ், இட்ஸ் எ ரெக்கார்டட் ஃபேக்ட். ஏ இல்ல, அதே போல பேபி அணை பக்கத்துல மரத்தை வெட்ட கேரளம் பர்மிஷன் கொடுக்காதப்ப நன்றி சொல்லி எதற்காக கேரளா கடிதம்? இட்ஸ் எ ஃபேக்ட். அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லிருக்காங்களா? ஒரு ஒரு முறையும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்களும் இதற்கு முன்னாடி நாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றோம். இந்த திராணி உங்களுக்கு இருக்கா? நீங்க போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட இதே கேள்வியை கேட்டு அவர்கிட்ட இருந்து மன்னிப்பு வாங்குற திராணி உங்களுக்கு இருக்கா? நீங்க எனக்கு கேட்க சொல்லணும். நீங்க வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னும் போது ஒரு மத்தியில் ஆளும் ஒரு அரசாட்சி உள்ள ஒரு கட்சி, இந்த விஷயத்தில் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எங்க நிலைப்பாடு ஒன்றுமே இல்ல. கட்சியினுடைய நிலைப்பாடு எல்லாருடைய நிலைப்பாடு ஒன்றுதான். காவிரி பிரச்சனைக்கு முதன் முதலாக ஆணையத்தை போட்டு தலைவரும் போட்டு பிரச்சனையை முடித்துக் கொடுத்திருக்கின்றோம். மேகதாத் அணையில சம்பந்தம் இல்லாம அணை கட்ட முடியாதுன்னு பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேபினெட் மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்காரு. அதே போல முல்லை பெரியார் அணையை பொறுத்தவரை மத்திய அரசு பலமுறை அவர் எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டு பிரார் கமிட்டி வேற வேற கமிட்டி எல்லாம் போட்டு உச்ச நீதிமன்றத்துடைய நிலைப்பாடு 142 அடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது நிலைப்பாடு. இதோட உங்களுக்கு என்ன வேணும்? நான் கேட்பது மூன்றே மூன்று கேள்வி, மூணுமே நெத்தியடி கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதலமைச்சருக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. காவேரியிலிருந்து பிரச்சனையை தீர்த்திருப்பது பாரத பிரதமர். மேகதாத்து அணை கட்டுவதற்கு எந்த மாநிலமும் சம்மதம் இல்லாமல் கட்ட முடியாது என்று பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேபினெட் மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்கார். சுப்ரீம் கோர்ட்ல எக்ஸ்பர்ட் கமிட்டி கவர்மெண்ட்ல சிடபிள்யூசி போட்ட எல்லா கமிட்டியுமே அணை தெளிவாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதற்காக மத்திய அரசு இழுக்கிறீங்க? இதுல வந்து
திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்க முடியாது, தப்பிக்க விட மாட்டோம். நன்றி. இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் 16 தேதி 142 அடி முல்லை பெரியாறுல தண்ணி இருந்திருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 142 அடி தண்ணி இருந்திருக்கு. 2014 இருந்திருக்கு, 2015 இருந்திருக்கு. வாட்டர் டிரா கர்வ்னு சொல்லி சொல்லுவாங்க, அது நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும். டேம்ல எப்பவெல்லாம் 142 அடி நின்றுக்கணும். இப்ப முழுமையாக தமிழகத்தினுடைய உரிமையை சரண்டர் செய்திருப்பது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை பிரதமராக வருவதற்கு கனவு காங்கிறார். அதற்காக மட்டும்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள் தவிர வேறு எதுவும் கிடையாது. முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும், பிரச்சனையை சரி செய்ய வேண்டும், மறுபடியும் 142 அடிக்கு அணையுடைய மட்டத்தை உயர்த்த வேண்டும்.